ஹாய் கீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சுவையான அருமையான நம்ம தக்காளி சாதம் எப்படி செய்யலாம் சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளானது. வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம ஈஸியாக செய்யலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. உங்களுக்கு இது மாதிரி நிறைய குக்கிங் வீடியோஸ் கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு வரும். ஸோ நம்ம சேனலை விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம தக்காளி சாதம் பண்ணுறதுக்கு வீட்டிலேயே நம்ம இருக்கக்கூடிய பொருளை வச்சு செய்யலாம். அதுக்கு இந்த பாருங்கள் டிஸ்பிளேயில் ஷோ ஆகிற தக்காளி, வெங்காயம், மிளகாய், பச்சை மிளகாய், இந்த மாதிரி பல்லாரி எல்லாமே நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பட்டை சோம்பு இருக்கு இல்லையா, அது எல்லாமே நம்ம வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஆளாக்கு காமிச்சிருக்கோம் பார்த்திங்களா, இதுக்கு வந்து நம்ம ரெண்டு ஆளாக்கு வந்து நம்ம இன்றைக்கி சாதம் வைக்க போகிறோம். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா நாலு பேர் அப்படிங்கிறதுனால வந்து நம்ம வந்து ரெண்டு ஆளாக்கு வந்து நம்ம எடுத்த அரிசியை வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து நம்ம ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த தக்காளி சாதம் வந்து எப்படி செய்யலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். இந்த தக்காளி சாதத்தை மட்டும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயை ஊற்றிக்கலாம், இல்லை நெய்யை கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு 2 ஸ்பூன் வந்து நம்ம நெய் வந்து ஊற்றிருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கடுகு வந்து 1 ஸ்பூன் நம்ம போட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த பட்டை சோம்பு, சீரகம் இருக்கு இல்லையா, ஸோ கல்பாசி, கசகசா, இது எல்லாத்தையுமே வந்து நம்ம அந்த இதில் போட்டுடலாம். போட்டுட்டு லைட்டாக வந்து பொரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கடுகு வந்து பொரிஞ்சு வந்துட்டு பாருங்கள். இதுக்கப்புறமா தான் நம்ம வந்து அந்த பட்டை சீரகம் அதெல்லாம் நம்ம வந்து ஒரு பேக்கெட்டில் வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் இல்லைன்னா வந்து ஒரு பிளேட்டில் வந்து நம்ம போட்டுக்கலாம். போட்டு வச்சுட்டு இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு பட்டையை போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த கிராம்பு அது எல்லாமே வந்து நம்ம ஃபுல்லாத்தையுமே தட்டிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா பொரிஞ்சு வரும். இந்த மாதிரி பிளேட்டில் வச்சுட்டு நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸி. அந்த டைமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பேக்கெட்டை வந்து நம்ம பிரிச்சுட்டு எல்லாம் இருக்க முடியாதுங்கிறனால ஃபஸ்ட்டே வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வந்து பொரிஞ்சு வந்துட்டுருக்கு. ஸோ நல்லா கம கமன்னு வாசனை தூக்கலாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து கூடவே வந்து வாசனைக்காக ஃபஸ்ட்டே வந்து நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம் அப்படிங்கிறனால கருவேப்பிலை போட்டாச்சு. இதுக்கப்புறம் வச்சுருக்கக்கூடிய அந்த வெங்காயம், தக்காளி, இது எல்லாத்தையுமே போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். லைட்டாக பார்த்திங்கன்னா கருக விடாமல் நம்ம வந்து கண்ணாடி பதத்துக்கு இருக்கிற மாதிரி நம்ம வந்து அந்த வெங்காயம் அந்த தக்காளி இரண்டையுமே வந்து நல்லா வதக்கிக்கணும். இப்படி வந்து சீக்கிரமாக உங்களுக்கு வதங்கணும், நேரம் வந்து டைம் வந்து ஷேவ் ஆகணும் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம். ஸோ இந்த உப்பு போட்டதை வந்து நம்ம மறந்துடக்கூடாது. கடைசியில் பார்த்திங்கன்னா நம்ம சாதத்துக்கு தேவையான அளவு லைட்டாக உப்பு போட்டு நம்ம குக்கரை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கும்போது இந்த உப்பு போட்டதை வந்து நம்ம மறந்துடக்கூடாதுங்கிறனால லேசாக மட்டும் நம்ம தக்காளி வெங்காயம் சீக்கிரம் வதங்கி வர்றதுக்காக உப்பு வந்து லைட்டாக சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சாதத்துக்கு முன்னாடி வந்து தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு நம்ம லைட்டாக உப்பு போட்டாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து வதக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. அது வந்து நமக்கு வந்து அந்த ஹீட்டில் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வரைக்கும் நமக்கு வெந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி வெந்து வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து வச்சுருக்கக்கூடிய அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாத்தையுமே நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நம்ம போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சாதத்தை சேர்க்கணும். அது கூட உங்களுக்கு ஸ்பெஷலாக என்னென்னு பார்த்திங்கன்னா இதுக்கு அருமையான ஒரு டேஸ்ட்டு சேர்க்கிறதுக்கு நம்ம வீட்டிலே தயார் பண்ண வச்சுருக்கக்கூடிய சாம்பார் பொடி இருக்கு இல்லையா, தூள், அதை வந்து 2-3 ஸ்பூன் உங்களுக்கு தேவையான அளவுகள் நம்ம போட்டுக்கலாம். மஞ்சப்பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வத்தப்பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வதங்கணும். ஃபஸ்ட்டு வதங்கினதுக்கப்புறமா அந்த பொடி எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம வந்து அந்த 2 கப்பு நம்ம ஆளாக்குக்கு 2 இது வந்து நம்ம எடுத்துருந்தோம் இல்லையா அரிசி. ஸோ இப்போ 4 டம்ளர் வரைக்கும் நமக்கு அந்த இதில் தண்ணி வச்சுக்கலாம். தண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி அரிசியை நம்ம போட்டுட்டு அந்த பொடி எல்லாத்தையுமே போட்டு ஒன்றா வந்து ஒரு கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம போட்டாச்சு. இதுக்கப்புறம் ஒன்றே ஒன்று சேர்க்க வேண்டியிருக்கு என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து உப்பு போடணும். ஸோ வந்து உப்பு சால்ட்டு வந்து நமக்கு தேவையான அளவு போட்டுட்டு ஒரு 3-4 கரண்டி நெய் ஊற்றிக்கோங்க. லாஸ்ட்டாக ஊற்றிட்டு நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த புதினா, மல்லி ரெண்டையுமே போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை வந்து மூடி வச்சுருங்க. ஒரு 3-4 விசில் உங்களோட விருப்பம் தான். வந்ததுக்கப்புறம் நீங்கள் இறக்கி வச்சு பார்த்திங்கன்னா சுவையான தக்காளி சாதம் ரெடியாக இருக்கும். ஸோ அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.